ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக் சீசன். நம்ம நீங்கள் பார்க்க போகிறது கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸியோட ஈஸ்டர் எக்ஸ். அண்ட் நான் சொல்ல போகிற ஈஸ்டர் எக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்களை நிறைய பேருக்கு வந்து இந்த ஈஸ்டர் எக் இருக்கிறதே வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஈஸ்டர் எக்ஸ் தான் இது எல்லாமே. நான் சீரியஸாக சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் இன்னமும் இப்போ வரைக்கும் கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் ஒன்ல இன்னும் ஒரு ஈஸ்டர் எக் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஈஸ்டர் எக்கை கண்டுபிடிச்சிட்டா கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் த்ரீயோட டோட்டல் கதையும் வெளியில் வந்துடும் அப்படின்றத ஜேம்ஸ் கேனே சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அந்த ஈஸ்டர் எக்கை இன்னும் யாருமே கண்டே பிடிக்கல. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது, ஸோ இப்போ வந்து கண்டுபிடிக்கல. அண்ட் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஈஸ்டர் எக்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி அப்படின்ற இன்னொரு யூடியூபர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஈஸ்டர் எக் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அவர் கண்டுபிடிச்சது தான். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கிட்ட அந்த ஈஸ்டர் எக்காகவே வந்து உக்காந்து ஸோ அதுவே வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதை வந்து இதை பார்த்துட்டு நம்ம ஜேம்ஸ் கேன் டேரக்டர், அதாவது நம்ம கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி டேரக்டர் ஜேம்ஸ் கேன், ஸோ அவரே வந்து கூப்பிட்டு பாராட்டிருக்காரு, என்னடா இப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஈஸ்டர் எக் எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் ஒன்லேருந்தே போவோம். ஸோ வால்யூம் ஒன்ல நோவேர் அப்படின்றக்கிறாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் அதோட சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாது. நோவேர் கிரகம் ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு செலஸ்டியலோட தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தெரியும். பட் இதுக்குள்ளே ஒரு சீக்ரெட் இருக்குது, அது என்னென்னே உங்களுக்கு தெரியாது. என்னென்னா நோவேருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோட குவாடினேட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த குவாடினேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்டி 1567 8 9 10 அந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸாகவே போயிட்டுருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்டர் எக் இருக்குது. ஸோ இந்த ஈஸ்டர் எக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கே பயங்கரமாக மண்டை பிடிச்சிருக்காங்க. சத்தியமாக நீங்களாம் அப்படிலாம் யோசிக்க கூட மாட்டீங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அந்த கோஆர்டினேட்ஸ் ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தை இருக்குது. ஸோ அந்த வார்த்தை M3RD அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ M3RDல அந்த M3யை வந்து அப்படியே இந்த பக்கமாக திருப்பினீங்கன்னா இ வரும். ஸோ MERD அண்ட் ஒய்யை ஐயா மாற்றி ஸோ 7 இந்த மாதிரி எல்லா எழுத்தையும், அதாவது இங்கே இருக்க எல்லா லெட்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டரில் அங்கே என்ன எழுத்து வருமோ, அதாவது 7வது எழுத்து என்ன வரும், ஸோ அந்த மாதிரி 1வது எழுத்து என்ன வரும், ஏ வரும், ஸோ அந்த மாதிரி வந்து ஆர்டர் வைஸில் வச்சு பார்த்தீங்கன்னா மெரிடித் குவில் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ மெரிடித் குல் எக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மெரிடித் குல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீட்டர் குலோட அம்மா. ஸோ பீட்டர் குலோட அம்மா பேர் தான் மெரிடித் குல். ஸோ மெரிடித் குலோட எக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா மெரிடித் குலோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அதாவது ஹஸ்பண்டாக இருந்தவங்க இப்போ இல்லாமல் இருக்கலாம், ஸோ அதுதான் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம மெரிடித் குலோட எக்ஸ் அப்படின்னு சொல்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ தான். ஸோ நம்ம ஈகோ ஒரு கிரகம், அவர் வந்து ஒரு செலஸ்டியல் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த நோவேரில் அந்த கோஆர்டினேட்ஸில் அந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒழிச்சு வச்சிருக்காரு நம்ம ஜேம்ஸ் கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி M3RD வந்து 3ஐயாக மாற்றி அதுக்கப்புறமா மிச்ச ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்தையும் அந்த நம்பர் வைஸ் வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த ஈஸ்டர் எக் வந்து அங்கே வரும். வால்யூம் ஒன்ல நீங்கள் அந்த ஈஸ்டர் எக்கை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வால்யூம் 2 ஸ்டோரி உங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வால்யூம் ஒன்ல வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டார்க் ஆஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ரோனனோட ஷிப்பு பேர். ஸோ நம்ம ரோனனோட ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அதோட கோஆர்டினேட்ஸ் வந்துருக்கும். ஸோ அந்த கோஆர்டினேட்ஸ் T8YS IS 130 139 +31N 3518. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த 8க்கு பதிலாக HOTக்கு போட்டுருங்க, அதாவது 8வது எழுத்து என்னமோ அதை எடுத்து போட்டுருங்க. அண்ட் அதே மாதிரி மிச்சம் எல்லாத்துக்கும் பண்ணுங்கள். ஸோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 இதெல்லாம் வந்து விட வேண்டியது இருக்கும், 0 வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக ஓ வர வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மாம்ஸ் பிளஸ் கேன்சர், அதாவது அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க நம்ம மெரிடித் குலோட எக்ஸ். ஸோ நம்ம மெரிடித் குலோட எக்ஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு கேன்சர் கொடுத்துருக்காங்க, அதாவது ஈகோ தான் நம்ம மெரிடித் குலுக்கு இந்த மாதிரி பிரெயின் டியூமரை கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஈஸ்டர் எக்கையும் பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட்ஸ்லேயே வந்து ஒழிச்சு வச்சிருக்காரு நம்ம ஜேம்ஸ் கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் யோசி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி இன்னும் போக இருக்கு. அதே மாதிரி எர்த் 1988 அப்படின்ற இயரை வந்து பார்த்தீங்கன்னா 998 மாற்றி SHH அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ அதோட ஈஸ்டர் எக்குக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஈஸ்டர் எக் வேறு பார்த்தோன்னா நம்ம மெரிடித் குலோட எக்ஸ் அவங்க வந்து ஒரு செலஸ்டியல் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம நோவரோட தலை வந்து ஒரு செலஸ்டியலோட தலை அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒன்று. நம்ம மெரிடித் குலோட எக்ஸ் அதாவது ஒரு செலஸ்டியல், ஸோ அந்த செலஸ்டியல் அவங்க அம்மாவுக்கு பிரெயின் டியூமரை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்ற இந்த ஒரு மெயினான ஒரு கான்செப்டே வந்து இதுதான், ஈகோ அப்படின்ற ஒரு வில்லனாக மாறுறதே வந்து இந்த கான்செப்டில் தான். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ்கர் வந்து வால்யூம் 1 இது எல்லாத்தையும் வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அடுத்தது வந்து நம்ம கலெக்டர் வர சீன். ஸோ நம்ம கலெக்டர் வரும்போது என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரத்தன கற்கள்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். ஸோ அவர் அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்து காட்டுவாங்க, அதாவது ஒரு கிராஸ் அண்ட் கிராஸாக ஜிக்ஸாக போயிட்டு இருக்க மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஒரு ஸ்க்ரீனில், அதாவது அவரோட அந்த பவர் ஸ்டோன் வச்சு அவர் யூஸ் பண்ணுவார்ல, ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அது வரும். ஸோ அந்த ஜிக்ஸாக்கோட டைப் இருக்குல்ல, ஸோ அந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு மார்வல் கேரக்டரோட வந்து ஒத்துப்போவோம். ஸோ அவங்களோட உடம்பு ஃபுல்லாக அந்த பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ இந்த கேப்டன் யூனிவர்ஸ் யார் அப்படின்றது உங்களுக்கு போக போக தெரியும், இந்த வீடியோட கடைசியில் வந்து சொல்லுவேன். ஏன்னா இது வந்து கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 2 வால்யூம் 3யோட கண்டினியூ ஆகும் போது மார்வல்கே ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சராக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போக போக உங்களுக்கே வந்து தெரியும். அடுத்து
அந்த பவர் ஸ்டோனை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலஸ்டியல் கையில் இருக்க ஒரு ஸ்டாஃபில் அந்த பவர் ஸ்டோனை வச்சிருப்பாரு. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா கிரகத்தை ஒரு அடி அடிப்பார், அந்த கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து அழிஞ்சிரும். அண்ட் இந்த ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம கேலக்டஸ் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அதாவது சில நேரத்தில் வந்து அதாவது கேலக்டஸ் பற்றி நிறைய உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேலக்டஸ் எடுத்து நிறையா ஃபோர்ஸ் ஃபீல்ட்ஸ்லேருந்து நிறைய வந்து கிரியேட் பண்ணி ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க கிரகத்துக்குள்ளே வந்து கேலக்டஸ் வரக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக. பட் கேலக்டஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெப்பன் வந்து செய்வார். ஸோ அந்த வெப்பனை வச்சு அவர் அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டில் உடச்சிக்கிட்டு உள்ளே வர முடியும். ஸோ இதை வந்து நான் காமிக்ஸில் வந்து பார்த்துருக்கேன். கேலக்டஸ் ஈகோவோட கிரகத்துக்குள்ளே வரும்போது இதை வச்சு யூஸ் பண்ணி நான் ஒரு காமிக்ஸில் வந்து அதை நான் படிச்சிருக்கேன். ஸோ அதனால இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேலக்டஸை டீஸ் பண்ணியிருக்க ஒரு விஷயம், கேலக்டஸோட ஸ்டாஃப் மட்டும் அப்பியர் ஆயிருக்கு, இன்னும் கேலக்டஸ் வரல, கொஞ்சம் பொறுமையாக வந்துக்கிட்டே இருப்பார். அண்ட் அடுத்து தான் நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் டூக்கு வந்து போகலாம். ஸோ வால்யூம் ஒன்னோட ஈஸ்டருக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ வால்யூம் ஒன்லேயே இந்த மாதிரி ஒரு கேப்டன் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அண்ட் வால்யூம் டூவோட கதையும் வால்யூம் ஒன்லேயே வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வால்யூம் த்ரீயோட கதையும் இதில் இருக்குது. ஸோ யானோட ஷிப்புக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் த்ரீயோட ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ என்னடா அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து கேட்குறேனே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாண்டு யார், ஒரு திருடர். ஸோ அவரோட ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக திருடப்பட்டதாக தான் இருக்கும் அதிகபட்சம். ஸோ அவரோட ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஷிப் கிடையாது. ஸோ பார்க்கறதுக்குலாம் நார்மலாக தான் இருக்கும், பட் ஃபேன்ஸான நம்மளுக்கு அது வந்து நார்மல் ஷிப் கிடையாது. வால்யூம் த்ரீயோட மொத்த கதையுமே வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே கிறுக்கலாக வந்துருக்கு. ஸோ இங்கே அங்கே அங்கே இங்கேன்னு எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா கிறுக்கல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வெறும் கிறுக்கல் மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்து பில்டர் மிஷின் கோர்ஸ். ஸோ பில்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களாம் இந்த யூனிவர்ஸோட எல்டர்ஸ். ஸோ அதாவது நம்ம கலெக்டர் மாதிரி அவங்களும் வச்சுக்கலாம். ஸோ யூனிவர்ஸோட எல்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி அந்த சிஸ்டமில் வாழ்கிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் ஆயிஷா மாதிரியே தான் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஜீனை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து தனியாக அதை வச்சு வளர்ப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வளர்க்காம அந்த ஜீனை வந்து ஒரு பேபிஸை வந்து அந்த மாதிரி வித்தியாசமாக வந்து வளர்ப்பாங்க. ஆயிஷா அதை வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் டூலேயே தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பில்டர்ஸும் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பில்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை கும்பிடுவாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் யூனிவர்ஸ். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ வால்யூம் ஒனில் இந்த மாதிரி அவங்களோட ரெஃபரன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க கேப்டன் யூனிவர்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளாக வந்து கும்பிடுவாங்க. கேப்டன் யூனிவர்ஸ் இவங்க வந்து தன்னோட குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்கள கடவுள் மாதிரி வந்து கும்பிடுவாங்க. ஸோ இந்த பில்டர்ஸோட மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்கர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து நடக்கும். அது வந்து ரெண்டு பிரபஞ்சம் மோதிக்கிறது. ஸோ ரெண்டு மல்டிவர்ஸ் வந்து மோதுகிற ஒரு விஷயம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஈவெண்ட். இது அவ்வளோ சீக்கிரமாக புரிய கூட புரியாது அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயம். ஸோ இன்க்ளூஷன் பற்றி நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஸோ மல்டிவர்ஸ், ஸோ மல்டிவர்ஸில் இருக்க ஒரு பூமி எடுத்துக்கோங்க, இங்கே இருக்க ஒரு பூமி எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு பூமி வந்து பார்த்தீங்கன்னா மோத போகுது. ஸோ ரெண்டுமே மோதுச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு பூமியும் அழிஞ்சிரும். ஸோ ரெண்டு பூமியுமே அழிஞ்ச நிலையில் யாருமே இருக்க மாட்டாங்க. பட் இந்த இன்கர்ஷன் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பூமியை நீங்கள் மொத்தமாக அழிச்சிட்டிங்கன்னா இன்னொரு பூமி உயிரோடு இருக்கும். ஸோ அதனால் ஒரு பூமி அழிஞ்சாலும் இன்னொரு பூமி உயிரோடு இருக்கும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்டர்ஸ் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு உலகமாவது உயிரோடு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்வெஷன் நடக்க போதுன்னா ஸோ எந்த ஒரு இடத்து வந்து இந்த இடத்துல மோத போதோ ஸோ அந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து முழுசாக வந்து அழிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து பில்டர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ அது மட்டும் அதாவது அது வந்து அவங்களோட மெயின் குறிக்கோள் கிடையாது, பட் இதுதான் வந்து அவங்க பண்ணாங்க. ஸோ மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஆயிஷா மாதிரியே ஜீன்ஸை வந்து எடுத்து அவங்க வந்து தனியாக வளர்ப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் ஸோ அந்த மாதிரி வந்து வளர்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பில்டர்ஸோட வேலை. அண்ட் இந்த மாதிரி அவங்களோட கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த யாண்டோட ஷிப் முழுக்க எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஸோ அந்த யாண்டு வந்து ஆல்ரெடி யார், அவர் வந்து ஒரு தீஃப் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திருடி தான் வந்து செஞ்சிருப்பாரு. ஸோ மேபி அது கலெக்டர் கிட்ட இருந்து கூட திருடி இருக்கலாம். அண்ட் கலெக்டர் கிட்ட திருடி தான் கலெக்டர் நோவேர்ல தானே இருந்தாரு, அப்போ நம்மளுக்கு தெரியணுமே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ நோவேர்லேயும் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்டர்ஸ் கூட வந்து இருக்கு டைன் சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அது எந்த என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்ஸ் கூட இந்த மாதிரி ரோனனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், நான் இங்கே தான் இருக்கும் வந்தால் முடிஞ்சா புடுறா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்டர், ஸோ நம்ம கலெக்டர் வந்து அந்த பவர் ஸ்டோனை யூஸ் பண்ணி நடக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பவர் ஸ்டோனை வச்சு என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் வந்து காட்டுவார். ஸோ அதை காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தவங்கள மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது அது உங்களுக்கு தெரியாது, அது ரொம்ப ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சர்க்கிள் சர்க்கிளாக ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ அந்த சீக்வன்ஸ், ஸோ அந்த சர்க்கிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் யூனிவர்ஸோட உடம்புல இருக்கிறது தான். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் யூனிவர்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம பில்டர்ஸ் எல்லாருமே கேப்டன் யூனிவர்ஸை தான் கும்பிட்றாங்க, கடவுளாக வந்து கும்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம பில்டர்ஸ் எல்லாம் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃப்ளோ. ஸோ அதுதான் வந்து அவங்களோட பிறப்பிடம், அவங்களோட வாழிடம், வாழ்வாழ் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். ஸோ இந்த சூப்பர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்ம அல்டிமேட்ஸ் டூ இன்னும் வரல. ஸோ அல்டிமேட்ஸ் ஒன்று நான் போட்டிருக்கேன். ஸோ அல்டிமேட்ஸ் ஒன் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஃப்ளோ பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ சூப்பர் ஃப்ளோ ஒரு ரியாலிட்டிக்கும் இன்னொரு ரியாலிட்டிக்கும் போகிறதுக்கு ஒரு கேட்வேன்னு சொல்லிக்கலாம். ஸோ அதில் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி ரியாலிட்டி.
பட் ஆனால் அங்கேருந்து இன்னொரு ரியாலிட்டிக்கு நீங்கள் போக முடியும். அதாவது என்ன சொல்கிறது, நான் ரொம்ப பயங்கரமாக குழப்பறேன்னு நினைக்கிறேன். அந்த சூப்பர் ஃப்ளோ தான் ஒரு கேட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சூப்பர் ஃப்ளோக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு ரியாலிட்டி, அண்ட் இன்னொரு பக்கம் இன்னொரு ரியாலிட்டி. ஸோ ரெண்டுமே வேறு வேறு மல்டிவர்ஸ். அண்ட் நம்ம ராக்கெட்டும் யானவும் ஜம்ப் பண்ணுவாங்களே இந்த மாதிரி ஈகோ கிரகத்துக்கு வரதுக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஃப்ளோ மாதிரியே ஒரு இடத்த வந்து காட்டியிருப்பாங்க. அது இன்னும் சூப்பர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண படலை, பட் ஆனால் அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் இப்போ நம்ம நம்மளோட அடுத்த ஈஸ்டர் எக் வந்து வந்திருக்கோம். ஸோ அடுத்த ஈஸ்டர் எக் ஆயிஷா. ஸோ ஆயிஷா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நார்மலாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு நாட்டோட அரசி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு வந்து பெருசாக எதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க. பட் இவங்களோட பேக் ஸ்டோரி இன்னுமே தெரியாமல் தான் இருக்குது நம்ம எல்லாருக்குமே. இதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டியும் வந்து இருக்குது. ஸோ ஆயிஷா வந்து கிட்டத்தட்ட கோல்டன் கலரில் தான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களும் கிட்டத்தட்ட பில்டர்ஸ் மாதிரி தான் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ என்னென்னா ஒரு ஜீன்ஸ் எடுத்து அதை வந்து எந்தளவுக்குலாம் வந்து பாதுகாப்பாக வளர்க்க முடியும். ஸோ அதை பற்றி நம்ம படத்துலேயே வந்து சொல்லியிருப்பாங்க, ஆயிஷா இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வச்சு தான் வந்து ஆடம் பொருளாக்கி உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இவங்களோட முன்னோர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஹிலஸ் அப்படின்னு சொல்லி இன்னொருத்த வந்து இருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பில்டர்ஸ் நான் பேசிக்காக ஒன்று சொல்லிடுறேன். பில்டர்ஸ் அப்படின்றவங்க கேப்டன் யூனிவர்ஸால் உருவாக்கப்பட்டவங்க. அண்ட் இந்த பில்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இனங்களை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒருத்தவங்க தான் நம்ம ஆயிஷா. ஸோ அதுவும் எப்படி அப்படின்றத வந்து இப்போ நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ நம்ம பில்டர்ஸ் கிரியேட் பண்ண இனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆசஸ், கார்டனர், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேர் கேர்டேக்கர். ஸோ இதுதான் வந்து ஸோ சிஸ்டம், அதாவது பில்டர்ஸ் கிரியேட் பண்ண சிஸ்டம். ஸோ கார்டனர் சிஸ்டம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்து வருவாங்க. ஸோ அதாவது அவங்க சிஸ்டம்லேருந்து பிறக்கப்பட்டவங்க. ஸோ அதெல்லாம் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எக்ஸ் நிக்கிலோ அண்ட் அபிசி, அதாவது எக்ஸ் நிக்கில் அண்ட் அபிசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதில் எக்ஸ் நிக்கிலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோல்டன் கலர் இருப்பார். ஸோ இவங்களை பார்த்தா யார் ஞாபகம் வருது? வேறு யாரும் இல்லை, நம்ம ஆயிஷா தான். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ் மாதிரி தான். அதாவது இவங்களோட ஜீன்ஸை வச்சு இவங்களே வந்து உருவாக்குவாங்க. பயாலஜிக்கலாக இல்லாமல் இவங்களே வந்து உருவாக்குவாங்க, ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குவாங்க, குழந்தைகளை வந்து இந்த மாதிரி உருவாக்குவாங்க. அண்ட் அபிசி சைடும் அதே மாதிரி தான், அதாவது எக்ஸ்எலிசி எக்ஸ் நிலியோ அதே மாதிரி தான், அபிசியும் வந்து அதே மாதிரி தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ் நிஹியூலோவோட பரம்பரை, அதாவது ஒருவேளை நான் ஒருவேளை தான் சொல்கிறேன், இது வந்து கன்ஃபார்மாக இன்னும் தெரியல. ஏன்னா இது சொல்லிட்டா ஜேம்ஸ்கனுக்கு அப்புறமா படம் இருக்காது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஆயிஷாவோட முன்னோர்கள் தான் வந்து எக்ஸ் நிஹிலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரெண்டு பேரோட எய்மும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து பலாயிரம் வருஷமாக இதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷாவே வந்து அது வந்து கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 2 வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கார்டியன்ஸுக்கு ஆயிஷா இந்த மாதிரி வில்லனாக மாறிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ ஆடம் வாலாக்கையும் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 வில்லன் இந்த மாதிரி பில்டர்ஸாக இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு மறந்தே போயிட்டேன். நோவேரில் ஒரு தலை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த தலை கூட பில்டர்ஸோட தலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா படத்துலேயே அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, அது வந்து ரொம்பவே ஒரு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதான் செலஸ்டியல்ஸ் ரொம்ப நாளாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட தலை இருக்குது அப்படின்னு. ஸோ நோவேரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டர்ஸோட தலையாக இருக்கிற வாய்ப்புகள் ரொம்பவே நிறையவே இருக்குது. ஏன்னா அதை பற்றின சீக்ரெட் வந்து இன்னுமே சீக்ரெட்டாகவே தான் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஒரு புது ஈஸ்டர் எக், அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஈஸ்டர் எக் வந்து இதில் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அந்த கோட் சொன்னல பில்டர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் ஷிப்பில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஜி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ கேஜி எதோட ஷார்ட் ஃபார்மாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் நீங்கள் தான் கேட்குறேன், உங்களை தான் கேட்குறேன், நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா கேஜின்னு நான் சொல்லிட்டேன், அது வந்து இப்போ தான் கேஸ்டும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 தான் இப்போயே உங்கள் மைண்டுக்கு வந்திருக்கணும். 4 தான். ஸோ ஒரு பயங்கரமான வில்லன் கூட சொல்லலாம். என்னத்தை சொல்கிறது, அதான் உண்மை, அவன் தான் ஒரு பயங்கரமான வில்லன். ஸோ வேறு யாரும் இல்லை, நம்ம கேங்கு தான். ஸோ கேங் த கான்குரர். ஸோ அவர் என்னவோ இப்போ தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அதான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயே. ஸோ கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 2 அவர் வந்து கேஸ்ட் பண்ணி, அதாவது அவரோட ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. ஸோ மார்வலுக்கு அப்பவே வந்து பிளானிங் எல்லாமே இருந்திருக்கு. இப்போ தான் வந்து அஃபிஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, இதோட ஈஸ்டருக்கு வந்து இன்னும் முடியல, இன்னும் போய்கிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஈஸ்டருக்குலாம் இருக்குது, வாங்க போவோம். ஸோ நம்மளோட அடுத்த ஈஸ்டருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரூமர்னே விட்டுடலாம், அதாவது ரூமராகவே அப்படியே போயிருன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூமர் அப்படியே இந்த ரூமராகவே வந்து போயிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ மெரிடித் குயில் நம்ம பீட்டர்குயிலோட அம்மா, ஸோ இவங்க வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஈஸ்டருக்கு வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம பீட்டர்குயில் ஒவ்வொரு தடவை பாட்டு கேட்கும்போதும் அங்கே நடக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அம்மா இவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நம்ம உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 1 வந்து எடுத்துப்போம், அதோட இன்ட்ரோ சீன். ஸோ ரெட் போன்லேருந்து வந்த பாட்டு கம் அண்ட் கெட் யுவர் லவ். ஸோ பே கம் அண்ட் கெட் யுவர் லவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா ஸ்டார்லட் கிட்டே, அதாவது இது வந்து கம் அண்ட் அதாவது உன் லவ்வை வந்து எடுத்துக்கோ அப்படின்னு தான் வந்து அர்த்தம். பட் இவங்க அம்மா சொல்கிற விதத்தை பார்த்தா, ஸோ ஆக்சுவலாக அப்போ ஸ்டார்லட் வந்து ஆர்ப திருடு தான் வந்து போவார். ஸோ போய் உன்னோட ஆர்பனி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது பவர் ஸ்டோனை நீ போய் எடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 2. ஸோ வால்யூம் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே மிஸ்டர் ப்ளூ ஸ்கை அப்படின்னு சொல்லி
ஒரு பாட்டு வந்துருக்கும், ரொம்பவே சூப்பரான ஒரு பாட்டு. அந்த மிஸ்டர் ப்ளூ ஸ்கை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹே ஹே மிஸ்டர் ப்ளூ, எதுக்காக நீ மறையிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அவங்க வந்து வானத்தை வச்சு தான் வந்து பாடியிருப்பாங்க, அந்த பாட்டு முழுக்க வானத்தை வச்சு தான் வந்து இருக்கும். ஸோ ஹே ஹே மிஸ்டர் ப்ளூ, நீ எதுக்காக போய் மறையிற அப்படின்னு சொல்லி வந்து அந்த பாட்டில் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒன்று என்றைக்குமே மறக்க மாட்டோம், நீ எங்களுக்கு திரும்ப வேணும், நீ வந்து திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாண்டு இறந்துருவார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ ஹே ஹே மிஸ்டர் ப்ளூ, நீ எதுக்காக வானத்தில் மறைஞ்சு போகிற, அதாவது நீ வந்து எங்களை விட்டு போகிற, ஸோ நீ வந்து எங்களுக்கு வந்து திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரியாக இருக்கிற ஒரு பாட்டு. இது வந்து நான் கண்டுபிடிச்ச ஈஸ்டர் எக். ஸோ அதனால தான் கொஞ்சம் சப்பையாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு ஈஸ்டர் எக் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஈகோ வந்து ஸ்டார்லாட கூட்டிகிட்டு போவார். ஸோ கூட்டிகிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளீட்வுட் மேக் அப்படின்ற ஒரு ஆல்பத்துலேருந்து செயின் அப்படின்ற ஒரு பாட்டு வந்து ப்ளே ஆகும். ஸோ அதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டோன்ட் லவ் மீ நவ் யூ வில் நெவர் லவ் மீ அகைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நீ வந்து என்ன இப்போ லவ் பண்ணலைன்னா இன்றைக்குமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அவங்க அம்மா வந்து ஸ்டார்லாட் கிட்ட, அதாவது அவங்க பையன் கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீ இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா உனக்கு வந்து ஆபத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈகோ அப்படின்ற வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அந்த மாதிரி வந்து அதனால் ஆபத்துகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்க அம்மாவுக்கும் இவனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப், ஸோ அந்த ஒரு பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா செயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு செயின் இருக்குது. ஸோ இவனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு செயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க அம்மா வந்து இவங்ககிட்ட சொல்கிறாங்க, நமக்குள்ளே இருக்க இந்த செயின் வந்து உடையாது நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அது உண்மைதான், நீ நினைக்கிறன்றது எனக்கு தெரியும், பட் ஆனால் நீ அவன் கூட போனேன்னா அது உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவனை கூப்பிட்டு போய் ஃபுல்லாக மேனிப்புலேட் பண்ணிடுவார், இந்த மாதிரி பிரபஞ்ச மொத்தத்தையும் நம்ம அழிச்சாகணும், நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோ வந்து சொல்லுவார். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க அம்மா வந்து நம்ம ஸ்டார்லாட் கிட்ட பாட்டு மூலியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தியரியும் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கேப்டன் யூனிவர்ஸே நம்ம கேப்டன் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் நாலு அடி சொன்னல, இந்த மாதிரி பில்டர்ஸோட கடவுள் பில்டர்ஸ் எல்லாம் அவங்கள தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க தான் வந்து வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேப்டன் யூனிவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டருக்குள்ளோட அம்மாவான மெரிடித்துக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் இதோட வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி தான், இது வந்து ரூமராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நான் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேசிக்காகவே ஸ்டார்லாட் ஃபேன், ரொம்பவே ஒரு பயங்கரமான ஸ்டார்லாட் ஃபேன். ஸோ அதனால் அந்த பாட்டெல்லாம் கூட என் ஃபோனில் வந்துருக்கு, அந்த ரெட் போனாக இருக்கட்டும், கமன் கெட்டி உள்ள அளவாக இருக்கட்டும், அண்ட் ஃப்ளீட்வுட் மேக்காக இருக்கட்டும், மிஸ்டர் ப்ளூவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோன்லேயே இருக்குது. ஏன்னா நான் பயங்கரமான ஸ்டார்லாட் ஃபேனு. ஸோ நான் படம் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்லாட்டை பற்றியே வந்து மெயினாக ரொம்ப மெயினாக வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதாவது ஈகோ வந்து இவனோட மண்டையில் இப்படி லைட்டாக வந்து டச் பண்ணி, ஸோ ஈகோ தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து ஸ்டார்லாட்டுக்கு கொடுப்பான். இதுவே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இது நான் ஸ்டார்லாட்டோட கேரக்டர் எக்ஸ்பிளேஷன் பவர்லேயே வந்து கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் ஸ்டார்லாட் அவ்வளோ மைனியூட்டாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பேன், அதனால் பின்னாடி என்ன நடந்ததுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆல்ரெடி வீடியோ ரொம்பவே லாங்காக போயிடுச்சு, ஸோ நான் ரொம்ப பேச வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதில் தான் நான் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தேனா நான் திரும்ப அது இன்னொரு வீடியோவாக போடுறேன், அது ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா மோஸ்ட்லி இதிலேயே வந்து சொல்லிட்டேன். ஸோ நம்ம ஜேம்ஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏய் நான் பாம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரகுவரன் சொல்கிற மாதிரி மூவி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் எக்காக புதைச்சி வச்சிருக்காரு. ஸோ எங்கே தான் பிடிச்சாங்கன்னு தெரில. ஸோ இதோ நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து நிறைய பேர் பார்ப்பாங்களா இல்லையான்னு எனக்கு சொல்லி எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா ஈஸ்டர் எக் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே லாங்காக இருக்குது. ஸோ அதனால் பார்ப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ பார்க்குறவங்க இந்த ஈஸ்டர் எக்லாம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு நிறையவே தெரியும், அதாவது பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஈஸ்டர் எக் வந்து யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுவாக நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய். இதே மாதிரி உங்களை நாளைக்கு இம்மோட்டோரியல் கிளாஸ் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.